வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சத்ருகன் சின்ஹா பாட்னா சாஹிப் தொகுதியில் போட்டியிடுவதாக காங்கிரஸ் அறிவிப்பு. கூட்டணிக்கு வேண்டாம் என்றவர்கள் ராஜ் தாக்கரே ஆதரவை நாடுகிறார்கள் என காங்கிரஸ் மீது சரத்பவார் அதிருப்தி. ஏழைகள் வளர்ச்சி அடைவதை பாஜக ஆர்எஸ்எஸ் விரும்பவில்லை என பிரச்சாரத்தில் மாயாவதி பேச்சு. யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற கேரள பழங்குடியின பெண்ணுக்கு ராகுல் காந்தி வாழ்த்து. வணக்கம். விரிவான செய்திகள். சத்ருகன் சின்ஹா பீகார் மாநிலம் பாட்னா சாஹிப் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி எம்பி மற்றும் திரைப்பட நடிகரும் ஆவார். பல்வேறு விவகாரங்களில் பிரதமர் மோடிக்கு எதிராக கருத்து தெரிவித்து வந்தார். இதையடுத்து கடந்த மாதம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். கடந்த வாரம் டெல்லி சென்ற சத்ருகன் சின்ஹா காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்தார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் மற்றும் காங்கிரஸ் தலைவர் ரன்தீப் சுர்ஜேவாலா ஆகியோர் முன்னிலையில் சத்ருகன் சின்ஹா நேற்று காங்கிரஸில் இணைந்தார். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை இன்று வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்ற தேர்தலில் பீகார் மாநிலம் பாட்னா சாஹிப் தொகுதியில் சத்ருகன் சின்ஹா போட்டியிடுகிறார் என அறிவித்துள்ளது. இவர் பாரதிய ஜனதா கட்சியின் ரவிசங்கர் பிரசாத்தை எதிர்த்து போட்டியிட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நவ் நிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே மத்திய அரசையும் பிரதமர் மோடியையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார். எனவே பாரதிய ஜனதாவுக்கு எதிரான மெகா கூட்டணியில் நவ் நிர்மாண் சேனாவை கொண்டு வர தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் முயற்சி செய்தார். ஆனால் ராஜ் தாக்கரேயை கூட்டணிக்கு கொண்டு வர காங்கிரஸ் திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. இதனால் சரத்பவாரின் முயற்சி தோல்வியில் முடிந்தது. எனினும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாத ராஜ் தாக்கரே பாரதிய ஜனதாவுக்கு எதிராக பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். ராஜ் தாக்கரே மும்பையில் சஞ்சய் நிருபம் போட்டியிடும் வடமேற்கு மும்பை தவிர மற்ற எல்லா தொகுதிகளிலும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக பொதுக்கூட்டம் நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் மும்பைக்கு வெளியில் சரத்பவாரின் மகள் சுப்ரியா சுலே, பேரன் பாரத் பவார், காங்கிரஸ் மாநில தலைவர் அசோக் சவான், முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷில் குமார் சிண்டே, சமீர் புஜ்வால் ஆகியோர் போட்டியிடும் பாராமதி, மாவல், நாந்தட், சோலாப்பூர், நாசிக் ஆகிய தொகுதிகளிலும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக பொதுக்கூட்டம் நடத்த உள்ளார். இந்த நிலையில் டிவி நிகழ்ச்சி ஒன்று கழித்த பேட்டியில் சரத்பவார் கூறிய போது, மோடி அரசு கண்டிப்பாக முடிவுக்கு வர வேண்டும், அதைதான் ராஜ் தாக்கரேயும் விரும்புகிறார். இது குறித்து நான் அவரிடம் பலமுறை பேசியுள்ளேன். ராஜ் தாக்கரேக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் இல்லை, ஆனால் அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார். அவர் தற்போது பாரதிய ஜனதாவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தால் நிச்சயம் அது எங்களுக்கு பலனை தரும். அவருக்கு என ஒரு கொள்கையும் பார்வையும் இருக்கும். நாங்கள் அவருடன் தொடர்பில் இருக்கிறோம். காங்கிரஸ் நவநிர்மாண் சேனாவை கூட்டணியில் சேர்க்க விரும்பவில்லை, ஆனால் தற்போது அவர்களுக்கு ஆதரவாக ராஜ் தாக்கரே பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என கேட்கிறார்கள். காங்கிரஸ் நவநிர்மாண் சேனாவை கூட்டணியில் சேர்த்திருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி நேற்று ஆர்எஸ்எஸ் தலைமையகம் அமைந்துள்ள நாக்பூரில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் மற்ற மதத்தை சேர்ந்த சிறுபான்மையினர் சிறிதேனும் பாதுகாப்பாக இருக்க காரணம் சட்டமேதை அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்த உரிமைகள்தான். அவரின் பாதையில் நாம் போராட வேண்டும் என்றார். நாக்பூரில் இருந்து ஆர்எஸ்எஸ் கொடுக்கும் அறிவுறுத்தலின் பேரிலேயே பாரதிய ஜனதா அரசு சட்டங்களை உருவாக்குகிறது. அவர்கள் ஏழைகள் வளர்ச்சி அடைவதை விரும்பவில்லை. அவர்கள் பழைய முறைகளை கொண்டு வர முயற்சிக்கின்றனர். மேலும் அவர்களை தொடர்ந்து ஏழைகளாகவும் ஆதரவற்றவர்களாகவும் வைத்திருக்க முயற்சிக்கின்றனர். பாரதிய ஜனதா ஆட்சியின் கீழ் இருக்கும் மத்தியிலும் பல்வேறு மாநிலங்களிலும் வளர்ச்சி கீழ் நோக்கி சென்று விட்டது. மத்திய அரசின் தவறான ஆட்சியால் வேலையின்மை, அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது, பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி போன்றவற்றால் ஏழைகள் மற்றும் சிறு வணிகர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ள ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்கும் திட்டம் வறுமையில் வாடும் மக்களுக்கு நிரந்தர தீர்வு வழங்காது. எங்கள் தலைமையில் ஆட்சி அமைந்தால் அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் மூலம் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும். வேலை வாய்ப்பு ஒன்றே மக்களின் பிரச்சனைகளுக்கு
தீர்வாக அமையும் என்று மாயாவதி பேசினார். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் தொழுவண்ணார் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவரது மனைவி கமலம். ஆதிவாசிகளான இவர்களது மகள் ஸ்ரீதன்யா கரையம் அரித்த ஓலை கூரை வீட்டில் வசித்த போதும் ஸ்ரீதன்யாவுக்கு ஆட்சியர் ஆக வேண்டும் என்று தீராத தாகம் இருந்தது. கல்வியை நன்கு கற்று வந்தார். மகளின் ஆர்வத்திற்கு பெற்றோர் உறுதுணையாக இருந்தனர். சிவில் சர்வீஸ் தேர்வு எழுத டெல்லி செல்ல வேண்டும். ஆனால் டெல்லி செல்ல பணம் இல்லை. ஸ்ரீதன்யா பெற்றோர் அக்கம் பக்கம் மற்றும் உறவினர்களிடம் கடன் வாங்கி டெல்லிக்கு அனுப்பி வைத்தனர். தேர்வு எழுதிவிட்டு வந்த பின்னர் கூலி வேலை செய்து வந்தார். ஸ்ரீதன்யா சமீபத்தில் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார். இதில் அவரது இடது கை எலும்பு முறிந்தது. இந்த நிலையில் சிவில் சர்வீஸ் தேர்வு முடிவு வெளியானது. இதில் ஸ்ரீதன்யா 410 ரேங்க் பெற்று வெற்றி பெற்றார். வயநாடு பகுதியில் ஆதிவாசி பெண் ஆட்சியராவது இதுவே முதல் முறை. இதனால் ஆதிவாசி மக்கள் ஸ்ரீதன்யா வெற்றியை கொண்டாடி வருகிறார்கள். இந்த நிலையில் வயநாடு மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி ஸ்ரீதன்யாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தி தனது ட்விட்டரில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் ஸ்ரீதன்யாவின் கடின உழைப்பும் அவரது அர்ப்பணிப்பும் கனவை நனவாக்க உதவியுள்ளது. தான் தேர்வு செய்யும் பணியில் மிகப்பெரும் வெற்றியை பெற ஸ்ரீதன்யா மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். கேரள முதல்வர் பினராயி விஜயனும் ஸ்ரீதன்யாவை நேற்று தொலைபேசியில் தொடர்கொண்டு வாழ்த்தினார். பினராயி விஜயன் தொடர்ந்து வெளியிட்டுள்ள ஃபேஸ்புக் பதிவில் சமுதாயத்தில் பின்தங்கிய நிலையை எதிர்த்து ஸ்ரீதன்யா போராடி வெற்றி கண்டுள்ளார். அவரது சாதனை பிற மாணவர்களுக்கும் வருங்காலத்தில் ஊக்கம் அளிப்பதாய் இருக்கும் என தெரிவித்துள்ளார். மும்ப்ரா பகுதியில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள காவல்துறை வீட்டு அலுவலகம் மீது வாகன மோதி விபத்து. அம்பர்நாத் பகுதியில் 3 மாதங்களுக்கு முன்பு மீட்கப்பட்ட குழந்தைக்கு வாடியா மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட சிகிச்சை நிறைவு. அமராவதியில் உணவுப் பொருள் ஏற்றி சென்ற லாரியில் தீப்பிடித்து விபத்து. ஜுகு பகுதியில் காணாமல் போன சிறுமியின் சடலம் மீட்பு. தானே பகுதியில் அதிக வட்டி தருவதாக கூறி பொதுமக்களிடம் கோடிக்கணக்கில் வசூல் செய்த மோசடி நிறுவனத்தை சேர்ந்த 5 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தானே பகுதியில் அதிக வட்டி தருவதாக கூறி வாடிக்கையாளர்களிடம் கோடிக்கணக்கான பணம் வசூலித்து வந்த மோசடி நிறுவனத்தை சேர்ந்த 5 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்களான பிரகாஷ் மோரே, சந்தீப் பாட்டீல், கனக் சாகா, மகேஷ் சந்திரா, ரித்தேஷ் ஆகியோரை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அதிக பணம் கிடைக்கும் என்ற ஆசையில் நிறுவனத்தில் பணம் செலுத்திய 9 பேர் இதனால் பாதிக்கப்பட்டனர். பணத்தை வசூல் செய்துவிட்டு தலைமறைவான நபர்களை காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு கைது செய்தனர். வழக்கு குறித்த தகவலை காவல்துறை அதிகாரி சஞ்சய் ஜாதவ் தெரிவித்தார். கல்யாண் பகுதியில் சஞ்சய் காந்தி தேசிய பூங்காவில் ஏற்பட்ட தீ விபத்து 2 மணி நேரத்தில் தீயணைப்பு துறையினரால் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. கல்யாண் பகுதியில் உள்ள சஞ்சய் காந்தி தேசிய பூங்காவின் எல்லையில் 3 கிலோமீட்டர் பரப்பளவில் நேற்று மாலை தீ ஏற்பட்ட சம்பவத்தால் கடும் பரபரப்பு நிலவியது. தீ விபத்து மான்பாடா மற்றும் பத்லிபாடா ஆகிய கிராம பகுதியில் ஏற்பட்டுள்ளது. சம்பவ பகுதிக்கு விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயை அணைத்தனர். தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இது குறித்து வனத்துறை அதிகாரி ராஜேந்திர பவார் கூறிய போது, நேற்று மாலை 6:30 மணிக்கு தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் 25 வனத்துறையினர் 3 பிரிவாக சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர் என்று தெரிவித்தார். மும்பை மெரின்ரை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் தீப்பிடித்து எரிந்ததை தொடர்ந்து கார் முற்றிலும் எரிந்து நாசமானது. மெரின்ரை பகுதியில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் தீப்பற்றி விபத்து ஏற்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது. சம்பவ பகுதிக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். தீ விபத்தில் கார் முழுமையாக எரிந்து நாசமானது. தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மும்ரா பகுதியில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள காவல் நிலைய வீட் மீது வாகனம் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தால் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது. மும்ரா பகுதியில் காவல்துறையினர் மூலம் MM வேலி என்ற தற்காலிக காவல் நிலைய வீட் அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது.
இந்நிலையில் சாலையில் வந்த கார் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிர்பாராத வகையில் காவல் நிலையம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இது குறித்து வழக்கு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. விபத்தை தொடர்ந்து அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. காரைக்கான் பகுதியில் விவசாய நிலங்களில் மணல் அள்ளப்படுவதால் அப்பகுதியில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காரைக்கான் பகுதியில் விவசாய நிலங்களில் சட்டத்திற்கு புறம்பாக மணல் அள்ளும் சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தும் தொடர்ச்சியாக மணல் அள்ளும் சம்பவத்தில் மாஃபியாக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மாஃபியாக்கள் குறித்து புகார் அளித்துள்ளனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் கடும் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து மணல் அள்ளி வரும் சம்பவத்தால் விவசாய நிலங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மும்பை கிர்காவ் பகுதியில் பாரம்பரிய புத்தாண்டு பண்டிகையான குடி பட்வா நிகழ்ச்சிகள் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மராத்தியர்களின் பாரம்பரிய வருட பிறப்பு பண்டிகையான குடி பட்வா இன்று கிர்காவ் பகுதியில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பாரம்பரிய நிகழ்ச்சியில் குடும்பத்துடன் கலந்து கொண்டவர்கள் பாரம்பரிய உடை அணிந்து இருந்தனர். குடி பட்வா பண்டிகை வளர்ச்சியை குறிக்கும் பண்டிகை நிகழ்ச்சியாகும். குடி பட்வா பண்டிகை அப்பகுதி மக்களால் ஆர்வத்துடன் கொண்டாடப்பட்டது. வசந்த காலத்தை வரவேற்கும் வகையில் இப்பண்டிகை கொண்டாடப்படுவது இதன் சிறப்பம்சமாகும். அம்பர்நாத் பகுதியில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் மீட்கப்பட்ட பச்சிளம் குழந்தை வாடியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குழந்தை நல அமைப்பிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. அம்பர்நாத் பகுதியில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி கால்வாயில் இருந்து பச்சிளம் குழந்தை உயிருடன் மீட்கப்பட்டது. குழந்தையை மீட்ட உல்லாஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியர் சிவாஜி மற்றும் ஜெயஸ்ரீ ஆகியோர் வாடியா மருத்துவமனையில் அனுமதித்தனர். டைகர் என்று பெயரிடப்பட்ட குழந்தை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு விரைவில் டிஸ்சார்ஜ் ஆக இருக்கிறது. குழந்தையின் சிகிச்சைக்காக 10 லட்சம் ரூபாய் பொதுமக்களிடம் இருந்து வசூல் செய்யப்பட்டது. இது குறித்து கருத்து தெரிவித்த வாடியா மருத்துவமனை தலைமை செயல் அதிகாரி மருத்துவர் போதன்வாலா கூறிய போது, சிகிச்சை நிறைவு பெற்றதை தொடர்ந்து குழந்தைகள் நல அமைப்பிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது என்று தெரிவித்தார். அமராவதியில் உணவுப் பொருள் ஏற்றி சென்ற லாரி தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் 5 லட்சம் ரூபாய் பெருமான பொருட்கள் எரிந்து நாசமானது. அமராவதி பகுதியில் பொது விநியோகத்திற்காக ஏற்றி செல்லப்பட்ட லாரி உணவுப் பொருட்களுடன் எரிந்து விபத்துக்குள்ளானது. நேற்று மாலை 6:30 மணிக்கு ஏற்பட்ட விபத்தை தொடர்ந்து சம்பவ பகுதிக்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் 2 மணி நேரத்திற்கு பின்னர் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மின்கள பெட்டியில் ஏற்பட்ட மின் கசிவை தொடர்ந்து தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் பெருமான உணவுப் பொருட்கள் எரிந்து நாசமானது. தீ விபத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியில் தீயணைப்பு துறையினர் பிரவீன் ராத்தோர், பிரேம், பத்தான், கசம் உள்ளிட்டோர் ஈடுபட்டனர். ஜுகு பகுதியில் காணாமல் போன 9 வயது பெண் குழந்தையின் சடலம் சாக்கு பையில் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மும்பை ஜுகு காவல் நிலையத்தில் 9 வயது சிறுமி காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் சாக்கு பையில் வைக்கப்பட்ட நிலையில் சிறுமியின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அது காணாமல் போன சிறுமியின் சடலம் என்று உறுதி செய்யப்பட்டது. இச்சம்பவத்தை தொடர்ந்து குற்றவாளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதனை தொடர்ந்து காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் குண்டப்பா என்ற நபரை கைது செய்து விசாரணை நடத்தினர். அவரிடம் நடத்திய விசாரணையில் குழந்தையை கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார். காவல்துறையினர் வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். பீகார் மாநிலம் பெகுசராய் மாவட்டத்தில் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. கொரியா பகுதியில் வந்தபோது திடீரென லாரியின் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்தார். இதனால் சாலையில் இருந்த மக்கள் மீது லாரி வேகமாக மோதி கவிழ்ந்தது. இதை அறிந்த உள்ளூர் மக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததுடன் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகினர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சேர்த்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். ஆம்பூரில் நடைபெற்ற சாலை விபத்தில் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ அவரது மனைவி உள்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக முன்னாள் எம்எல்ஏவான சுந்தரவேல் தனது மனைவியுடன் ஆம்பூரில் இருந்து சென்னை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். காரை அவரது ஓட்டுநர் ஓட்டி சென்றார். அப்போது கார்
விண்ணமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது நிலை தடுமாறி கண்டெய்னர் லாரி மீது மோதியது. இந்த விபத்தில் காரில் இருந்த எம்எல்ஏ, அவரது மனைவி மற்றும் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் 15 நாட்களுக்கு மேலாக பகல் நேரங்களில் கடுமையான வெப்பம் நிலவி வருகிறது. இதனால் மரங்கள் கருகி வருகின்றன. இதன் காரணமாக பட்டா நிலங்கள், வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு சொந்தமான நிலங்களில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு வருகிறது. இதனை அணைக்க வனத்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் போராடி வருகின்றனர். இதனிடையே நேற்று பிற்பகலில் வத்தலகுண்டுவுக்கு செல்லும் பிரதான சாலையில் பெருமாள் மலை அருகே உள்ள வனப்பகுதி மற்றும் தனியாருக்கு சொந்தமான பட்டா நிலங்களில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இது மட்டுமின்றி அடுக்கம் பிரிவு பகுதிகளிலும் உள்ள வனத்துறைக்கு சொந்தமான நிலங்களிலும் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்ததும் வனத்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் சம்பவ இடத்திற்கு சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் தீ பற்றி எரிந்து வருவதால் தீயை அணைக்க முடியாமல் வனத்துறையினர் திணறி வருகின்றனர். இதனால் மரங்கள் மற்றும் மூலிகை செடிகள் எரிந்து சாம்பலாகி வருகின்றன. இதையடுத்து வனத்துறை சார்பில் கூடுதல் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக அங்குள்ள வன விலங்குகள் இடம்பெயர்ந்து கிராமங்களுக்குள் புகுந்துவிடும் சூழ்நிலை உள்ளது. அத்துடன் புகை மண்டலமும் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். எனவே வனப்பகுதியில் தீ விபத்து ஏற்படுவதற்கான காரணம் குறித்து அறிந்து அதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் பாரதி மூலங்குடி பகுதியில் இருந்து போர் மூலம் கச்சா எண்ணெய் எடுத்து அது விளை நிலங்களில் பதிக்கப்பட்டுள்ள குழாய் மூலம் கமலாபுரம் வெள்ளக்குடியில் உள்ள ONGCக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் எருக்காட்டூர் என்னும் கிராமத்தில் செல்வராஜ் என்பவரின் விளைநிலத்தில் பருத்தி பயிரிடப்பட்டுள்ளது. அதனை காண்பதற்கு சென்றவர் விளைநிலத்தில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டதை அறிந்து ONGC அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தார். கசிவு ஏற்பட்ட பகுதியை ONGC மேற்பார்வையாளர் தேவராஜ் குழுவினர் பார்வையிட்டு சரி செய்து வருகின்றனர். இதனிடையே விளைநிலம் பாதிக்கப்பட்டதற்கு ONGC தகுந்த இழப்பீடு வழங்க வேண்டும் என நிலத்தின் உரிமையாளர் செல்வராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார். கூடுதல் மது கேட்டு விமான ஊழியர்களிடம் தரக்குறைவாக நடந்து கொண்ட பெண் பயணிக்கு லண்டன் நீதிமன்றம் 8 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது. மும்பையில் இருந்து லண்டனுக்கு கடந்த நவம்பர் மாதம் சென்ற விமானத்தில் பயணம் செய்த சிமோன் ஃபன்ஸ் என்ற பெண் குடிபோதையில் இருந்தார். இந்நிலையில் தனக்கு கூடுதலாக மது வழங்க வேண்டும் என விமான ஊழியர்களிடம் கேட்டுள்ளார். அவர் ஏற்கனவே அளவுக்கு அதிகமாக குடித்திருந்ததால் மது கொடுக்க ஊழியர்கள் மறுத்துவிட்டனர். இதனால் விமான ஊழியர்களை தரக்குறைவான வார்த்தைகளாலும் இன வெறியை தூண்டும் விதமாகவும் பேசியதுடன் ஒரு ஊழியர் மீது எச்சிலையும் துப்பினர். விமானம் லண்டன் சென்றதும் அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். லண்டன் நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் அந்த பெண் பயணிக்கு 8 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் ஆசிய கால்பந்து கூட்டமைப்பு மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியாவில் இருந்து அகில இந்திய கால்பந்து சம்மேளனத்தின் தலைவர் பிரபுல் பாட்டேல், பொதுச் செயலாளர் குஷால் தாஸ், மூத்த துணைத் தலைவர் சுப்ரதா தத்தா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டின் இடையே இன்று சர்வதேச கால்பந்து சம்மேளனத்தின் கவுன்சில் உறுப்பினர் தேர்தல் நடைபெற்றது. இதில் கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கு அகில இந்திய கால்பந்து சம்மேளனத்தின் தலைவர் பிரபுல் பாட்டேல், கத்தார் நாட்டின் அல் முஹைந்தி, சவுதி அரேபியாவின் காலி தவாத், ஜப்பான் நாட்டின் கோஜோ தஷிமா உள்பட 8 பேர் போட்டியிட்டனர். மொத்தமுள்ள 46 வாக்குகளில் பிரபுல் பாட்டேல் 38 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று பீபா கவுன்சில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் மூலம் பீபா கவுன்சில் உறுப்பினரான முதல் இந்தியர் என்ற பெருமை அவர் பெற்றுள்ளார். முன்னதாக ஆசிய கால்பந்து கூட்டமைப்பு தலைவராக ஷேக் சல்மான், பின் இப்ராஹிம் அல் கலிபா எதிர்ப்பின்றி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஷேக் சல்மான் 2023 வரை 4 ஆண்டுகள் தலைவராக பதவி வகிப்பார். பசி பஞ்சத்தை போக்க திட்டம் தீட்டாமல் இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் கார் மற்றும் மொபைல் போன்களை இலவசமாக கொடுக்க திட்டம் தீட்டி வருகிறார்கள் என்று நெல்லையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து நடந்த கூட்டத்தில் சீமான் பேசினார். நெல்லை டவுன் தேரடி திடலில்
நாம் தமிழர் கட்சியின் நெல்லை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் சத்யாவை ஆதரித்து நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். அப்போது தேர்தல் வாக்குகளை விற்கக்கூடிய சந்தைகளாக இல்லாமல் எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடியதாக இருக்க வேண்டும். திமுகவை நம்பினோம், அதிமுகவை நம்பினோம், ஆனால் எங்கள் இனத்தை அவர்கள் அழித்தார்கள். தமிழ் மொழி அழிக்கப்பட்டது. தமிழ் கலப்பில்லாமல் யாருக்கும் பேச எழுத தெரியாது. தமிழ் மொழி அழிந்துவிட்டது. இதனை காக்க திமுகவும் வரவில்லை, அதிமுகவும் வரவில்லை. 50 ஆண்டுகளுக்கு மேல் இல்லாத அக்கறை இப்போது தமிழ் ஆட்சி மொழியாக்க போவதாக சொல்கிறார்கள். 1 கோடி ரூபாய்க்கு கார் வைத்துள்ளவர்களும் அரசு கொடுக்கும் 1000 ரூபாயை வாங்க வரிசையில் நிற்கிறார்கள் எனவும், ஜாதி மதத்தை தூண்டி தமிழ் இனத்தை அழித்து விட்டனர் எனவும், பெண்களுக்கு சம உரிமை என பேசும் எந்த கட்சியும் வழங்காததை நாம் தமிழர் கட்சி 40 தொகுதிகளில் 20 தொகுதிகளை பெண்களுக்கு வழங்கியது. சிறுபான்மையினர் பற்றி பேசும் எந்த கட்சியும் நாடாளுமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்களுக்கு சீட் வழங்கவில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி 5 இடங்களை இஸ்லாமியர்களுக்கு வழங்கியுள்ளது. நிலத்தடி நீரை அளித்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டால் தாமிர தட்டுப்பாடு வரும் என சொல்கிறார்கள். ஆனால் நிதி ஆயோக்கில் 2020 நிலத்தடி நீரே இல்லாத நாடாக இந்தியா மாறும் என சொல்லப்படுகிறது. நீர் மேலாண்மை என்ன என்பதே இப்போது உள்ள ஆட்சியாளர்களுக்கு தெரியாது எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் திமுக அதிமுக அமைத்துள்ளது கூட்டணி அல்ல, சீட்டணி. நோட்டணி தமிழகத்திற்கு பிடித்த சனி, அதனால்தான் இந்த கட்சிகளை ஒழிக்க நினைக்கிறோம் எனவும், தமிழகத்தில் இப்போது கட்சிகள் நடத்தவில்லை, கம்பெனிகள் தான் நடக்கிறது எனவும், தமிழகத்தில் இருக்கும் கட்சிகள் எல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டி அல்ல, ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிகள் எனவும், திராவிட கட்சியில் உள்ள தலைவர்கள் வயதானதால் தன் பிள்ளைகளுக்கு சீட் கொடுத்து களத்தில் இறக்கி விட்டுள்ளதாகவும், தமிழகத்தில் உள்ள கல்வியில் பிழை உள்ளதால்தான் சமூகத்தில் பாலியல் ரீதியான பிரச்சனைகள் உருவாகி உள்ளது எனவும், இந்த கல்வி திட்டத்தை மாற்றி வாழ்க்கை நெறி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் தனித்திறன் ஆற்றல் கல்வியாக மாற்றி அமைக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் பசி பஞ்சத்தால் உணவின்றி பல குழந்தைகள் பட்டினியாக இருக்கும் 130 கோடி மக்களை கொண்ட இந்த நாட்டில் பஞ்சத்தை போக்க இந்தியாவில் உள்ள எந்த அரசியல் கட்சியும் திட்டம் தீட்டாமல் காரும் செல்போனும் கொடுக்க திட்டத்தை தயார் செய்கிறார்கள். கல்வியை சமமாக மக்களுக்கு இலவசமாக கொடுப்பது அரசின் கடமை. ஆனால் இதை எந்த அரசும் அரசியல் கட்சியும் செய்வதில்லை என தெரிவித்த அவர், தண்ணீரை விற்க தடை விதித்து தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் எனவும், அனைத்தையும் இலவசமாக வழங்கிய அரசு தண்ணீரை மட்டும் ஏன் இலவசமாக தரவில்லை என கேள்வி எழுப்பினார். அப்படி தண்ணீரை இலவசமாக வழங்கினார் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வியாபாரம் இல்லாமல் போய்விடும் என பேசினார். தமிழகத்தில் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைகளில் உள்ள சிறைவாசிகள் வாக்களிக்க ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. அவர்கள் தபால் வாக்குகளை பதிவு செய்யலாம் என தமிழக சிறைத்துறை டிஜிபி அசுதோஷ் சுக்லா நெல்லையில் பேட்டியின் போது தெரிவித்தார். தமிழக சிறைத்துறை டிஜிபி அசுதோஷ் சுக்லா நேற்று நெல்லை பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையை ஆய்வு செய்தார். அதற்கு முன்னதாக பாளையங்கோட்டை மத்திய சிறைவாசிகள் சார்பில் நடத்தப்பட்டு வரும் பெட்ரோல் பங்க் மற்றும் அங்காடிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த அவர், அங்கு சிறப்பாக பணியாற்றிய சிறைவாசிகள் மற்றும் காவலர்களுக்கு பரிசு வழங்கினார். பின்னர் அவர் கூறும்போது, வரும் தேர்தலில் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தமிழக சிறைகளில் உள்ள சிறைவாசிகள் வாக்களிக்க ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. குறைந்த அளவிலேயே தடுப்பு காவல் சட்ட கைதிகள் உள்ளனர். அவர்கள் தபால் வாக்குகளை பதிவு செய்யலாம். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது என்றும், தமிழக சிறைவாசிகளை கொண்டு 5 இடங்களில் பெட்ரோல் பங்க் நடத்தப்படுகிறது. மேலும் புதிதாக 6 இடங்களில் புதிய பெட்ரோல் நிலையங்கள் தொடங்கப்படும். இதுபோன்று சிறைவாசிகள் பணிகள் செய்வதால் அவர்களின் மன அழுத்தம் குறைவதோடு இதனால் கிடைக்கும் வருமானம் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் பயனுள்ளதாக உள்ளது என்றார். நெல்லை நாடாளுமன்ற திமுக வேட்பாளரை ஆதரித்து பாளை சட்டமன்ற உறுப்பினர் வீதி வீதியாக சென்று தேர்தல் வாக்குறுதியில் அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மக்களை சந்தித்து வாக்குகளை திரட்டினர். நெல்லை நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடும் ஞான திரவியத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில்
பல்வேறு பகுதியில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நெல்லை பாளை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தச்சை மண்டல பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் டிபிஎம் மைதீன்கான் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அவர் திமுகவின் தேர்தல் வாக்குறுதி அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி வாக்குகளை சேகரித்தார். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பாளை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தனர். மாட்டுங்கா கிங் சர்க்கிள் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் காரியாலய அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. மாட்டுங்கா கிங் சர்க்கிள் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அலுவலக திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வட மத்திய மும்பை தொகுதி காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற வேட்பாளர் ஏக்நாத் கைக்வாட், சட்டமன்ற உறுப்பினர் வர்ஷா கைக்வாட், மும்பை மாநகர எதிர்க்கட்சி தலைவர் ரவி ராஜா, மாநகராட்சி உறுப்பினர்கள் பப்புகான், கங்கா குணால் மானே, மும்பை காங்கிரஸ் செயலாளர் பி நடராஜன், தொழிலதிபர் என் பாக்கியநாதன், முத்து, மனோஜ் நாடார், அல்லா பிச்சை, பகவதி பெருமாள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற பொது தேர்தல் நடைபெறவுள்ளதை தொடர்ந்து அப்பகுதியில் தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. இதில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர். மாட்டுங்கா ஸ்ரீ சங்கர மடத்தில் ராம நவமி திருவிழா இன்று கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மாட்டுங்கா ஸ்ரீ சங்கர மடத்தில் ராம நவமி திருவிழா இன்று வெகு விமரிசையாக துவங்கி வரும் 13 தேதியுடன் நிறைவு பெறுகிறது. துவக்க நாளான இன்று காலை கணபதி ஹோமம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராம நவமி திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ சங்கர மட வளாகம் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. ராம நவமி திருவிழா 2019 நிகழ்ச்சி ஏற்பாட்டை ஸ்ரீ சங்கர மடத்து நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்து வருகின்றனர்.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சத்ருகன் சின்ஹா பாட்னா சாஹிப் தொகுதியில் போட்டியிடுவதாக காங்கிரஸ் அறிவிப்பு. கூட்டணிக்கு வேண்டாம் என்றவர்கள் ராஜ் தாக்கரே ஆதரவை நாடுகிறார்கள் என காங்கிரஸ் மீது சரத்பவார் அதிருப்தி. ஏழைகள் வளர்ச்சி அடைவதை பாஜக ஆர்எஸ்எஸ் விரும்பவில்லை என பிரச்சாரத்தில் மாயாவதி பேச்சு. யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற கேரள பழங்குடியின பெண்ணுக்கு ராகுல் காந்தி வாழ்த்து. செய்திகள் இத்துடன் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.